சப்போர்ட்டராக அறிமுகமாகி அதுக்கு மேலே எங்களோட நட்பு வந்து ரொம்ப நெருக்கமாக ஆகி இன்றைக்கி ஒரு டைரக்டராக ஞானவேலை பார்க்குறது வந்து த ஹாப்பியஸ்ட் டே அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு பத்திரிக்கை ஒரு பேட்டி அப்படின்னு ஆரம்பித்த ஒரு நட்பு இப்படி வளர்ந்து அவர் தன்னைத்தானே அவர் தான் வளர்த்துக்கிட்டாருன்னு சொல்லுவேன். நான் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஆம் எ பார்ட் ஆஃப் ஆல் தட், பட் இந்த வளர்ச்சி வந்து ரொம்பவே வியக்க வைக்குது, பிரமிக்க வைக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நான் இன்றைக்கி இவர ஸ்டேஜில் இப்படி ஒரு ப்ராடக்டோட இப்படி எல்லோரும் முன்னாடியும் பார்க்குறது. ஞானவேலுக்கு நான் தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா தனியாக இருக்கும்போது வந்து ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் வரும், நம்மளை உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்குள்ளேயே கேள்விகள் கேட்டுப்போம், நம்மளை வந்து என்ன குறை இருக்குது, என்ன சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டுப்போம். ரொம்ப ரேராக தான் வந்து இன்னொருத்தங்க நம்மளை யோசிக்க வைப்பாங்க, இன்னொருத்தங்க ஒரு கேள்வி கேட்டு நம்மளை அதை பற்றி திங்க் பண்ண வைப்பாங்க. ஒரு ஒரு சந்திப்புலேயும் வந்து எனக்கு அது நடக்கும். ஞானவேலுக்கும் எனக்கும் இருக்கிற சந்திப்பில் ஒரு ஒரு வாட்டியுமே வந்து அது நடக்கும். ஏன்னா இன்னும் பெட்டரான பர்சனாக ஆயிருக்கேன், ஒரு திங்க் பண்ணியிருக்கேன், ஒரு மற்றவங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது எப்படி யோசிக்கணும், என்னவாக இருக்கணும், என்னோடய ஆஃபீஸ் எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கணும். ஒரு ஆஃபீஸ் எனக்கு வேணும்னு சொன்னதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். பட் இது அகரம் மேடையாக இருக்க வேண்டான்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். பட்டு நடிகனாக என்னை எல்லாருக்கும் அடையாளம் தெரிகிறது மாதிரியே அதுக்கு ஈக்குவலாக இல்லாட்டி அதுக்கு மேலேயே நிறைய பேருக்கு, சினிமாவை பார்க்காத நிறைய பேருக்கு, சினிமாவை பற்றி பெரிய அக்கறை இல்லாத நிறைய பேருக்கு அடையாளம் தெரியுது அப்படின்னா அது அகரம்னால. அகரம்னு பேர் வச்சது ஞானவேல், அகரம் ஆரம்பித்தது கூட இருந்தது எல்லாமே ஞானவேல். இப்போ ஒரு 1500 பசங்க படிச்சுட்ருக்காங்க, படித்து முடிச்சுட்டாங்க. இன்னொரு 2020 3000 பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் ஞானவேல் அவர்கள், அவரோட நட்பு வட்டம். இப்போ வந்து மாஃபா பண்ணிரஞ்சு சார் அவனுக்கு பிடித்து எனக்கு தெரியுது, மேடம் எனக்கு தெரியுது, விஏடி செல்வம் அவர்களுக்கு தெரியுது, இன்னும் ரமணியம் சார் எனக்கு தெரியுது அப்படின்னா இது பெரிய ஒரு சர்க்கிள். அதை வந்து அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தது வந்து ஞானவேல் அவர்கள். வீடனில் இருந்ததுனால அந்த எக்ஸ்போஷர்னால் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்குது. ராஜமோகன் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு பேட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபோன் காலில் ஒரு பேட்டி முடிக்கிறதோ இல்லை மெசேஜில் ஒரு பேட்டி முடிக்கிறதோ இல்லாட்டி ஒரு 1 hour கொடுங்க, ஒரு 1/2 hour கொடுங்கிறது அதுதான் சாத்தியமாக இருக்கும் நிறைய பேருக்கு, அதுதான் ப்ராக்டிக்கலாக இருக்கும். பட் இவர் கூட ஒரு நாள் போல் இருக்கலாம், எங்கே ஷூட்டிங்னாலும் கூட வந்துடுவார், தங்குவார், பேசுவோம், காஃபி சாப்பிடுவோம், டின்னர் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தவங்க கூடயும் வந்து நட்பு வந்திருக்கு. பத்திரிகையாளரை தாண்டி அந்த நட்பு இருக்கிறதுனாலயே நான் ஒரு சின்ன கணக்கு சொல்லணும். 1500 பசங்க இப்போ அகரமில் படித்து வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு மேத்தமேட்டிக்ஸ், ஒரு அத்தமேட்டிக்ஸ் போட்டு செலவுகள் கணக்கு பார்த்தீங்கன்னா 60 crore ஆகும். 60 crore இவர் வந்து 10 crore நடக்க வச்சிருக்கிறாரு. இவரோட நட்பு மூலமாக தான் அது நடந்திருக்கு. இவர் மேலே எல்லாத்து மேலே இருக்கிற அந்த குட்வில்னால எல்லாருமே தேங்க்ஸ் கிவிங்காக நம்ம சொசைட்டிக்கு திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால 10 crore அது நடந்திருக்குன்னா அது இவ்வளோ நாளாக அவர் சேகரித்த அந்த நட்பு, அந்த சர்க்கிள் தான் சொல்லணும். ஒரு ஒரு நல்ல பத்திரிக்கை ஆகட்டும், ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் ஆகட்டும், ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் ஆகட்டும், அது வந்து ஒரு ஒரு புக்கில் படிக்கும்போது சரி, ஒரு ஒரு ஆர்டிக்கலை படிக்கும்போது சரி, அது நல்வழிப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட ஒத்தையடி பாதையிலேருந்து, ஆச்சரிய பெண்கள்லேருந்து எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும், நம்மளை வந்து யோசிக்க வைக்கும். இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனாலேயே நான் இந்த படம் பார்த்துட்டேன், நிச்சயமாக எல்லாருமே யோசிக்க வைக்கும், எல்லாருமே இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்ல வைக்கும். எல்லாருக்குமே ஒரு அடையாளம் தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு வழிவகுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். வெரி வெரி ஹாப்பி வித் திஸ் ஃபில்ம். எல்லா சந்தோஷமும் மாதிரியே அசோக்கும் வந்து நம்ம ராஜா சொன்ன மாதிரி எனக்கு 5-6 வயசுலேருந்து தெரியும், பர்ஃபெக்ட் ஆக்டர் ஃபார் திஸ் ஸ்கிரிப்ட், எப்படி நடிச்சிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய இடத்துல தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அசோக் பார்க்கும்போது. 5-6 வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இந்த படத்தில் பார்க்கும்போது வந்து எப்படிங்க பண்ணா இந்தயா அப்படின்ட்டு கேட்குற கேள்வி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு ஞானவேல் அவர்கள்கிட்ட. நிச்சயமாக ரொம்ப அழகாக அதை உள்வாங்கி பண்ணியிருக்கிறாரு. ஞானவேல் பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ராம்கோபால வர்மா சார் வரைக்கும் ஒரு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ரமணியம் சாருக்கு தேங்க்ஸ். ஒரு 3 years வந்து ரமணியம் சார், ஜெகன் சார் வந்து இதை வெயிட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணி பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கும் வந்து நன்றி சார். ஐ எம் ஷுர் இந்த ப்ராடக்ட் வந்து வில் மேக் யூ வெரி வெரி ப்ரவுட். அமைதியாக அங்கே உட்காந்துருக்கார் கணத்தில் கை வச்சுக்கிட்டு. ஜெகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டு ஸ்டார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் வித் ஞானவேல். எங்கள் ப்ரொடக்ஷனில் ரம்ணியம் டாக்கீஸில் ஒரே டேரக்டர் தாங்க, இந்த படம் முடிச்சு அடுத்து திரும்பி ஞானவேல் தாங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னார். அதுக்கும் நன்றி சார். ஸோ வி வில் ஆல்வேஸ் பி தேர் டு சப்போர்ட் இன் வாட் எவர் வேஸ் வி கேன். அண்ட் இன்றைக்கி இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஆட்டம் பாம்பு அடித்த மாதிரி தான் இருந்தது.
நிவாஸ் அவர்கள் இப்படி ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து பார்த்ததில்லை. எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், பட் இப்படி ஒரு பிரமாதமான ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸு, மானசி ஆகட்டும், ஹரி ஆகட்டும், அண்ட் ஆல் த மியூசிஷியன்ஸ், அவ்வளோ ஒண்டர்ஃபுல் டேக் ஆஃப். அண்ட் ஒரு ஒரு சாங் முடிஞ்சும் மனசார எல்லாருமே கைத்தட்டினாங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டும் அதே மாதிரி மனசார கைத்தட்டினாங்க. இது வந்து வெறும் கூட்டத்தை கூட்டிகிட்டோ இல்லாட்டி நம்ம தெரிஞ்சவங்கன்னு கைத்தட்டுறதை தாண்டி தெரியாதவங்களும், இந்த படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களும், எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து உட்கார்ந்தவங்களும் மனதார கைத்தட்டின அந்த இசையே வேறு, அந்த 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 சவுண்டிங்கே வேறு, அந்த கிளாப்போட சவுண்டிங்கே வேறு. அதை நான் இன்றைக்கி கேட்டேன். ஸோ இந்த நம்பிக்கையில் நிச்சயமாக கூட்டத்தில் ஒருவன் வில் பி அ வெரி வெரி ப்ராமிசிங் ஃபிலிம். ட்ரீம் வாரியர்ஸ்க்கு வந்து அடுத்தடுத்த படங்களாக இந்த படம் ரொம்ப முக்கியமான ஃபில்மாக வந்து நிச்சயமாக தான் அமையும். அண்டு சூப்பர் ஹாப்பி ஞானவேல், ஆல் தி பெஸ்ட். ஆனால் நான் தான் டிகிரி வாங்கினேன், நீயாவது என் பரம்பரையில் வந்து டிகிரி வாங்கின கெஞ்சி கூத்தாடி பிகாம் டிகிரி வாங்கி வயிற்றில் பால் வார்த்தார் அவர். அதுக்கப்புறம்